ஹலோ வணக்கம், நான் உங்கள் இரக்கெட் இரக்கெட் ஜாய்லஸ் கிரிட்டிக்ஸ்ல இருந்து. நாம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட ரிவ்யூ எதுன்னு பாத்தீங்கன்னா டம்ப் மணி. படத்தோட ஜெனர் என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பயோகிராபிக்கல் காமெடி டிராமா. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூவை பண்ணணும்ன்றது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கு. அண்ட் இந்த படத்தை இயக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா கிரேக் கில்ஸ்பாய், லாரன்ஸ் ஹியூக்கர் பிளம்மும் ரெபேக்கா ஆஞ்சலவும் சேர்ந்து ரைட்டிங் ஸ்கிரிப்டை பார்த்துருக்காங்க. பேசிக்கலி இந்த படம் வந்து ஆன்டி சோஷியல் நெட்ஒர்க்ன்ற ஒரு புக்கோட அடாப்டேஷன் தாங்க. கூடவே சில ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் கேம் ஸ்டாப்ங்கிற ஒரு பெனி ஸ்டாக்கோட ஷார்ட் ஸ்குவீஸ் வால் ஸ்ட்ரீட்டை என்ன பண்ணுச்சுன்றத கதையா வச்சு அமைச்சிருக்காங்க. How much did we make today? 5 million. How much did we lose today? A billion. You got rich dudes pissing in their pants right now. அதோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா வால் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாக்ஸை நிறைய பேர் எப்படி எப்படியோ மேனிப்புலேட் பண்ணுறதுல இன்க்ரீஸ் பண்ணியோ இல்லை டிக்ரீஸ் பண்ணியோ அதை வழக்கமாக நடந்துட்டு தாங்க இருக்கும். அதுக்கு நடுவில் கேம் ஸ்டாப்புங்கிற ஒரு கம்பெனியோட ஷேர் பார்த்தீங்கன்னா $17 ஒரே மந்தில் $500 வரைக்கும் போன சம்பவம் தாங்க இந்த படம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீத் கில்லுன்றவர் ஒரு ரெகுலரான யூடியூபர் தாங்க. அவரோட வாழ்க்கையில் சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் இந்த கேம் ஸ்டாப்புங்கிற ஒரு ஸ்டாக்ல ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறாரு. அது அப்படியே அப்பட்டமாக அவர் யூடியூப்லேயும் போட்டு காட்டிடுறாரு. இது என்ன நடக்குதுன்னா ஒரு மூமெண்ட் மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் இந்த யூடியூபர்னால ட்ரிகர் ஆகி அந்த கேம் ஸ்டாப் மேலே எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு சாதாரண ஸ்டாக் டிப் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டாகவே மாறினது அந்த இடத்துல தான் இருக்கும். அண்ட் இது அங்கேயே முடிஞ்சிடும்னு பார்த்தீங்கன்னா அதான் இல்லை. பில்லியனர்ஸ்லாம் சும்மா விட்டுருவாங்களா? அவங்களும் அவங்களோட காசெல்லாம் போட்டு ஃபைட் பேக் பண்ண பார்த்தாங்க. ஸோ அதனால ரெண்டு சைட்லேயுமே என்னென்ன லாசஸ் வந்துச்சு, என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. Yo, what up everybody? Roaring Kitty here. I'm going to pick a stock and talk about why I think it's interesting. And that stock is GameStop. I love this guy. பவுல் டோனோ தான் கீத் கில்லாவே பண்ணியிருக்காருன்னு சொல்றதை விட வாழ்ந்துட்டாருன்னே சொல்லலாம். அப்படி ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அவரோட மேனரிசம்ஸாக இருக்கட்டும் இல்லை அவரோட வே ஆஃப் லிவிங்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக கீத் கில் எப்படி இருந்தாரோ அதை அப்படியே போர்ட்ரேயும் பண்ணியிருக்காரு. லைக் அவரோட அந்த கெட்டப்பாக இருக்கட்டும், அவர் பேஸ்மெண்ட்டில் போயிட்டு செட்டப்லாம் வச்சு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது அப்படியே ஒரு மூமெண்ட்டாக மாறுறப்போ அவரோட ரியாக்ஷனாக இருக்கட்டும், ஆல்சோ கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டரால் எவ்வளோ தூரம் போக முடியும், இந்த டாப் ஆஃப் த சிஸ்டமே கலெக்ட்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத ஒரு காட்டுறதுல வந்துட்டு சூப்பரா நடிச்சு காமிச்சிட்டாரு. Let's make a shit ton of money. 70,000 people have watched this video. Wall Street must be seeing this, right? Holy fucking shit. Holy shit. You should probably dial in. Holy fucking shit. Babe, how much did we make today? 5 million. How much did we lose today? A billion. And yesterday? 4 million. And yesterday? A billion. Babe. Yeah. We're like really fucking rich. ஏலின் உட்லி வந்துட்டு பவுல் டோனோக்கு பேரா நடிச்சிருப்பாங்க. ஷார்ட் ஸ்கிரீன் ஸ்பேஸ் தான் இருக்கும், ஆனா அவங்களோட பாட்டுமே சூப்பரா காமிச்சிருப்பாங்க. லைக் அவங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும், அந்த நிக் ஆஃப் டைம்ல வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம பக்கத்துல இருந்து சப்போர்ட் பண்ற விதமா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா பண்ணிருப்பாங்க. பீட் டேவிட்சன் வந்துட்டு பவுல் டோனோக்கு பிரதரா நடிச்சிருக்காரு. அண்ட் அவரோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோப் கை மாதிரி இருப்பாரு, யாரையும் மதிக்காம என் வாழ்க்கை என் கையில் அப்படின்ற ஒரு அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் மோட்ல அவர் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அவருமே அவரோட ரோலை கரெக்டா பண்ணிட்டாரு. $11 million. What are you gonna do? Get a Ferrari? What the fuck? Oh, language. The baby's here. படத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு குரூப்பா பிரிக்கலாங்க. ஒருத்தர் கேம் ஸ்டாப் ஸ்டாக்கை வந்துட்டு ஆதரிச்சவங்க, இன்னொரு செட்டு பாத்தீங்கன்னா இந்த பில்லியனர்ஸ். இதுல அந்த கேம் ஸ்டாப் ஸ்டாக்னால பாசிட்டிவ் அடைஞ்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒரு 4-5 கேரக்டர்ஸை மட்டும் இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டர்ஸ்ல நடிச்சவங்க பாத்தீங்கன்னா தாலியா ரைடர், அமெரிக்கா ஃபெரீரா, மேலா எரால்ட், ஆண்டனி ராமோஸ். அண்ட் இந்த 4 கேரக்டர்ஸ்க்குமே இந்த ஸ்டாக் எப்படி ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகவும் அவங்க லைஃபுக்கு ஒரு பூஸ்டையும் கொடுத்தது அப்படிங்கிறத சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அதுவும் ஸ்டார்டிங்கில் அவங்களோட ஷேர் வேல்யூ எப்படி இருந்துச்சு, எண்டிங்கில் அவங்களோட ஷேர் வேல்யூ எப்படி இருந்துச்சு, அவங்களோட எமோஷனல் ஓல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த ஸ்டாக் வந்து கம்மியாகிற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த 4 கேரக்டரோட எக்ஸ்பிரஷன் எமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா சேர்லாம் தூக்கி அடிப்பாங்க. எல்லாருமே அப்படியே சூப்பராக நடிச்சிட்டாங்க. If he's in, I'm in. If he's in, I'm in. GameStop, those shares not stopping. The stock is only going to go up. When they hit, I'm going to buy you a mansion. Let's drink to that. My brother is a fucking nerd. So, அடுத்த செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பண்ண கேரக்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய கை. லைக் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்றது சில பெரிய கைகளால தான் முடியும்.
அந்த விதத்தில் இங்கே வந்துட்டு ஹெஜ் ஃபண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல்ஸ் இருக்காங்க. அவங்கள பற்றி சொல்லணும்னா அது இன்னும் டீப் கதையாக போகும், நம்ம மேலோட்டமாக வச்சுக்குவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மெல்வின் கேபிட்டலுங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ் பண்ணுற ஒரு கும்பல் இருக்கு. அவங்க இந்த கேம் ஸ்டாப்பை ஸ்டாப் பண்ணணுன்றதுக்காகவே நிறைய பணத்தை செலவு பண்ணியிருக்காங்க. அதே சமயம் இந்த கேம் ஸ்டாப்பை ஸ்டாப் பண்ணணுன்ட்டு இன்னொரு கும்பலும் இருந்துச்சு. அவங்க யாருன்னா சிட்டடல் ஹெஜ் ஃபண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல். அவங்களாம் எப்படி ஸ்டாப் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டாக் வாங்குறதுக்குன்னு சில அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி அங்கே இந்த கேம் ஸ்டாப்பை வந்துட்டு ராபின்ஹுட்ன்ற ஒரு அப்ளிகேஷன் வச்சு ஸ்டாக் வாங்குறாங்க. இந்த சிட்டடல்ங்கிற ஹெஜ் ஃபண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ராபின்ஹுட்ன்ற கம்பெனியை தான் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த பை ஆப்ஷனையே ஸ்டாப் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் படத்திலேயே நடக்கும். ஸோ இந்த பெரிய தல கேரக்டர்ஸ்லாம் யார் பண்ணாங்கன்னா, செத் ராஜன், வின்சென்ட் டி அன்ஃப்ரியோ, செபாஸ்டியன் ஸ்டான், நிக் ஆஃபர்மேன், இவங்க எல்லாரும் தான் இந்த பெரிய தல கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க தான் இன்னும் எக்ஸ்பிரசிவாகவும் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஓப்பனிங்லேயும் இந்த கேம் ஸ்டாப்போட பூம்னால செத்ராஜன் ஓடி வர சீனாக இருக்கட்டும், அதே சமயம் ராபின்ஹுட்டோட தப்ப எல்லாத்தையும் கையும் கழுவமா மாட்டிக்கிட்டு அதை கோர்ட் முன்னாடி சொல்ல முடியாம அவர் வாய் திகச்சு போற சீனா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சீன் வச்சிருப்பாங்க. அண்ட் எல்லாத்தையுமே இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராகவே பண்ணிருப்பாங்க. Retail traders have hooked into GameStop. I think they think it's a good investment. It looks like there's one guy driving all the buying. Who is this schmuck? Dumb money, man. Happy to take it. Wall Street is betting that this company is going to fail. And if it fails, these hedge fund assholes make a shit ton of money. மொத்தத்துல டம்ப் மணி பாத்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் மனுஷங்களை எப்படி பைத்தியக்காரத்தனமா சுத்த விடுங்கறத ஆங்கிள் ஆங்கிளா ரிச் புவர்னு பார்க்காம எல்லா சைடும் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதுவும் இந்த ஹெஜ் ஃபண்டருக்கும் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டருக்குமான ஒரு வார ரெவல்யூஷனாக மாற்றின அந்த யூடியூபரோட ஸ்டாண்டாக இருக்கட்டும், அதே சமயம் பெனி ஸ்டாக்காக இருந்ததை ஒரு பயங்கரமான பிக் ஸ்டாக்காக மாற்றினதாகவும் இருக்கட்டும், எல்லாத்தையுமே சூப்பராக போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதில் கேரக்டர்ஸில் நடித்தவங்களும் ரொம்ப அழகாகவே நடிச்சிருப்பாங்க. அதுவும் நம்மளுக்கு ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருப்பாங்க. போரே அடிக்காமல் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு போயிட்டே இருக்கும். ஸோ இந்த படத்தோட டேக் லைன் பார்த்தீங்கன்னா, When Wall Street rigged the game, he changed it with his roaring kitty. A lot of people feel the system is broken. The whole idea of the stock market is if you're smart and maybe with a little luck you can make your fortune. Certainly not anymore. There's no hope for the little guy. Shitballs. Maybe now there is. Fuck yeah. And மொத்தத்திலே இந்த படத்தோட screenplay எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சைமல்டேனியஸாக கொண்டு போவாங்க, பேரல் ஸ்டோரி லைன்ஸ் மாதிரி. அதாவது காசு வச்சிருக்கவன் அந்த ஸ்டாக்கு மேலே போகாமல் இருக்க என்ன பண்ணுறாங்கன்றதும், இந்த இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட வேலை இதை எப்படி ஒரு புரட்சியாக மாற்றுறாங்கன்றதையும் சைமல்டேனியஸாக காட்டுறப்போ எந்த சைட்ல என்ன நடக்கும்ன்றத நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். கிளைமேக்ஸில் இந்த பில்லியனர்ஸ் பண்ணுற பூம் மூவுக்கும் அதுக்கு இந்த இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அண்ட் அவங்க அதுலேருந்து என்ன பயன் அடைஞ்சாங்க அதெல்லாத்தையுமே நல்லா காமிச்சிருப்பாங்க. அதுவும் கீத் கில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 34 மில்லியன் வரைக்கும் ப்ராஃபிட்லாம் எடுப்பார். அதே மாதிரி இந்த மெல்வின் கேபிட்டல் சைடில் பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ்லாம் வந்துட்டு டெய்லி 1 பில்லியனை வந்துட்டு லூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு ரியல் லைஃப்பில் நடந்திருக்குன்றதை கேட்குறப்பவே நமக்கு அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். You got rich dudes pissing in their pants right now. They're coming after you. We need to talk about the GameStop situation. Retail traders always lose. You've been served. Wall Street cheated. Surprise, surprise. You have to testify before Congress. The game has changed. So, Dump Money-க்கு இலக்கே ஜைலஸ் கிரிட்டிக்ஸோட ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.7. இந்த படத்தெல்லாம் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஆல்சோ ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கும் இது என்ன ஆங்கிள்லாம் டிஃப்ரெண்ட்டாக புரியும். ஸ்டாக் மார்க்கெட்ல இல்லாதவங்களுக்கு இப்படிதான் நடந்திருக்கா இப்படிலாம் நடக்குமான்றதும் புரியும். ஸோ அவ்வளோதாங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு புது ரிவ்யூவில் பார்க்குற வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இலாக்கேட். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேரும் பண்ணுங்கள்.